ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தோழமை உறவு வைத்துள்ள போகோஹரம் தீவிரவாதிகள் ஆப்பிரிக்கா, எகிப்து போன்ற நாடுகளில் தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கிறிஸ்தவ மத மக்களின் பெரும்பான்மையான வாழும் கிராமங்களுக்குள் பெரிய படையுடன் அதிரடியாக நுழையும் போகோஹரம் தீவிரவாதிகள் வெட்டி சாய்த்தும் சுட்டுக்கொன்றும் வீடுகளுக்கு தீ வைத்தும் அட்டூழியம் செய்து வருகின்றனர். இதுவரை இவர்களின் வெறியாட்டத்துக்கு சுமார் 15,000 அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளதாக மதிப்பிடப்பட்ட நிலையில் கெமரூன் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஐநா சபைக்கான அமெரிக்க தூதுவர் சமந்தா பவர் ஆப்பிரிக்க நாடுகளில் போகோஹரம் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களின் மறு வாழ்வுக்கான நிதியாக அமெரிக்கா 4 கோடி டாலர்களை வழங்க முன்வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தொகையுடன் சேர்த்து கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் போகோஹரம் தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காக 23 கோடியே 70 லட்சம் டாலர்களை அளித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.